உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்திலிருந்து ஓஇ ஆலைகளுக்கு விலக்களிக்க மாநில அரசுக்கு மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு கோரிக்கை. இது குறித்து மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பின் தலைவர் எம் ஜெயபால் கூறுகையில், ஸ்பின்னிங் மில்களில் இருந்து வெளியாகும் கழிவு பஞ்சு முன்பு மெத்தை தலையணிகள் செய்ய பயன்படுத்தியும் விவசாய நிலத்தில் போட்டு எரித்தும் வந்தனர். அதேபோல ஆயுத ஆடை நிறுவனங்களிலிருந்து வெளியாகும் பனியன் கழிவுகள் பொதுமக்கள் அன்றாட பயன்பாட்டில் இருக்கும் பெட் பாட்டில்கள் உபயோகம் செய்து பின் நீர்நிலைகளிலும் நிலத்திலும் போட்டு சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்தி வந்ததை ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில்கள் மறுசுழற்சி செய்து மீண்டும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் வகையில் கைத்தறி விசைத்தறி ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னிக்கல் டெக்ஸ் என சங்கிலி தொடரில் உள்ள ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு கிரே முதல் ஒரு துளி நீரை கூட பயன்படுத்தாமல் 42 விதமான கலர் நூல்களை 2 முதல் 40 கவுண்ட் வரையிலான ஓயி நூல்களை கடந்த 40 ஆண்டு காலமாக உற்பத்தி செய்து நாள் ஒன்றுக்கு தோராயமாக 25 லட்சம் கிலோவுக்கு மேல் கிரே முதல் கலர் நூல்களை தமிழகம் உற்பத்தி செய்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகின்றோம். கடந்த 2022 முதல் பருத்தி விலையை காரணம் கூறி தொடர்ந்து கழிவு பஞ்சின் விலையை உயர்த்தியதால் முன்பு பருத்தி விலை 40 முதல் 50% அதிகபட்சம் கழிவு பஞ்சுகளின் விலை இருந்தது. கடந்த 10 மாதங்களாக 50, 60, 70 என 75% வரை விற்பனை செய்ததால் எங்களது எண்டு ப்ராடக்டான காடா மற்றும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பொருட்களின் விலையை இதற்கு இணையாக உயர்த்த இயலாது. பருத்தியை கொண்டு நூலை உற்பத்தி செய்யும் ஸ்பின்னிங் மில்லின் ஜவுளிகள் மீட்டர் 200 முதல் 4000 ரூபாய்க்கு மேல் தர அடிப்படையில் விற்பனை செய்ய இயலும். அதே சமயம் கழிவு பஞ்சுகள் மூலம் உற்பத்தியாகும் ஓயி நூல்களை கொண்டு உற்பத்தி செய்யும் காடாவுக்கு மீட்டர் 28 முதல் அதிகபட்சம் 50 ரூபாய்க்கு மேல் விற்க இயலாத போது பருத்தி விலையில் 75% என்பது சாத்தியமே இல்லை. இந்நிலையில் தமிழக மின்வாரியம் LTCT மின்சாரத்திற்கு பீக் ஹவர்ஸ் புதிதாக புகுத்தியதும் மற்றும் டிமார்ட் சார்ஜ் கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியது மில்லை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் 112 கிலோவாட்ஸுக்கு 17,200 மாதம் செலுத்த உத்தரவிட்ட போதினாலும் மேலும் நலிவடைய செய்து கையில் இருப்பதையும் புதிய கடன் பெற்று வங்கியின் வாங்கிய கடனையும் அன்றாட செலவுகளையும் எதிர்கொண்டு வருவதில் கடைசி வாய்ப்பாக நிலைமை சரியாகும் வரை முழு உற்பத்தி நிறுத்தம் செய்ய கனத்த இதயத்துடன் கடந்த 5ஆம் தேதி முதல் மேற்கொண்டு வருகின்றோம். மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பின் சார்பாக வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களின் முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு எங்களோட துறை சார்ந்த சில தகவல்கள் மட்டும் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் ஸ்பின்னிங் மில்லிருந்து வெளியேறக்கூடிய கழிவு பஞ்சுகள் மற்றும் ஆயத்தாடை நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் ஃபேப்ரிக் வேஸ்ட் இது ரெண்டையும் சுத்திகரித்து அந்த பஞ்சுகளை மறுசுழற்சியின் மூலமாக நூல்களாக மாற்றி விசைத்தறி கைத்தறி ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஹேண்ட்லூம்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறோம். சமீப காலமாக எங்களோட துறையில் எங்களோட நூல்களுக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருத்தி விலை என்ன விலை இருக்கோ அந்த விலையிலிருந்து 75% மேலே கழிவு பஞ்சு விலைகள் இருக்கிறதுனால எங்களால் தொடர்ந்து மில்லை இயக்க முடியலைங்க. ஸ்பின்னிங் மில் நூல்கள்லேருந்து தயாரிக்கப்படும் துணிகளுக்கு ஜவுளி துணிகள் பார்த்திங்கன்னா 200 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 4,500 ரூபா வரைக்கும் மீட்டர் துணி விற்க முடியுங்க. ஆனால் கழிவு பஞ்சிலேருந்து தயாரிக்கப்படுகிற நூல்களை வச்சிங்கன்னா மீட்டர் 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எங்களுக்கு 45-50 ரூபாய்க்கு மேலே எங்களால் கட துணிகளையோ இல்லை மேடப்ஸில் அதிலேருந்து செய்யக்கூடிய பொருட்களையோ ஒரு 15-20% மேலே வருஷத்தில் கடந்த ஒரு 2021, 2022, 2023 இந்த 3 வருட காலங்களில் ஒரு 20% கூட எங்களால் விலையை ஏற்ற முடியல. இதனால் பார்த்திங்கன்னா 75% உயர்ந்த கழிவு பஞ்சுகளையும் எங்களுக்கு ஆயத்தாடை நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய ஃபேப்ரிக் வேஸ்ட்டு விலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2020 கம்பேர் பண்ணையில் 30-40% எங்களுக்கு வந்து விலை உயர்ந்திருக்குங்க. இதை வந்து கட்டுப்படுத்த கடந்த 10 மாதமாக பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு பல முயற்சிகளை செஞ்சு பார்த்தோம். எங்களால் அது எங்கள் கையை மீறி போனதுனால வேறு வழி இல்லாமல் ஒரு 50% உற்பத்தியை நாங்கள் குறைச்சிட்டு வந்தோம். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா தமிழக மின்சார வாரியத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தியது, அப்புறம் எல்டிசிடி தாழ்வழுத்த மின்சாரத்துக்கு 112 கிலோவாட் இருக்கக்கூடிய தாழ்வழுத்த மின்சாரத்தை நாங்கள் பெரும்பாலான கிட்டத்தட்ட 450-500 மில்கள் வந்து தாழ்வழுத்த மின்சாரத்தில் தான் இருக்கும். எங்களோட வேல்யூ செயினில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கு வாங்கி அரைக்கக்கூடிய FRB மிஷின் போட்டிருக்கவங்க எல்லாருமே அவங்களும்